பண்டி இது ரொம்ப ப்ளெயினா இருக்கு பண்டி பேசாம கலர் பண்ணிரலாமா ஆமா பண்டி நானே சொல்லணும்னு இருந்தேன் கலர் பண்ணாதான் நல்லா இருக்கும் பண்டி அத நமக்கிட்டே எக்கச்சக்கமா பெயிண்ட் இருக்கே நம்மளே அடிச்சிர வேண்டியதுதான் என்ன பண்டி ஊஞ்சலுக்கு yellow கலர் அடிச்சிருக்கே நல்லா இருக்குமா நான்சி கீழ ஊஞ்சலுக்கு yellow கலர் இந்த மாதிரி அடிச்சிட்டு மேல இருக்கிற கூடாரத்துக்கு வந்து கான்ட்ராஸ்ட் கலர்ல அடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சரி இந்த yellow கலர் நல்லா இருக்கா ஃபுல்லா அடிச்சதுக்கு அப்புறம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு பண்டி இப்ப மேல என்ன கலர் அடிக்க போறே கீழ yellow அடிச்சதுனால மேல கான்ட்ராஸ்டா red கலர் அடிக்க போறேன்ப்பா அப்பதான் வந்து லைட் டார்க் னு கான்ட்ராஸ்டா நல்லா இருக்கும் நீங்க எல்லாம் கீழே இருங்க நான் அடிச்சறேன் பண்டி நீ அடிக்கறத பார்த்தா எங்களுக்கு மேல வந்து அடிக்கணும்னு ஆசையா இருக்கு பண்டி அதெல்லாம் வேண்டாம் நான்சி இந்த மாதிரி எல்லாம் உங்களால உட்கார்ந்து அடிக்க முடியாது 2 நிமிஷத்துல நான் முடிச்சிட்டு கீழே வந்துるேன் பண்டி நீ சொன்ன மாதிரியே ஊஞ்சல் சூப்பரா ஆயிச்சு பண்டி yellow and red ரொம்ப நல்லா இருக்கு இந்த காம்பினேஷன் நம்ம வீட்டு கோழிங்களுக்கு கூட இந்த ஊஞ்சல் ரொம்ப பிடிச்சிருச்சு இங்கேயே தான் உட்கார்ந்துட்டு இருக்க பாறேன் ला 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 இங்கே பேசாம படுத்துங்களான்னு இருக்கு எனக்கு நான் ஹெல்ப் பண்ணாதது தப்புதான் ஆனா அதுக்காக என்னை ஊஞ்சல்ல ஏறவே விட மாட்டீங்கறீங்கப்பா நான் பேசாம எங்க வீட்டுக்கே போறேன் இந்த மாதிரி வீட்டுக்கு போறேன்னு மிரட்டியே பண்டி கிட்ட காரிய சாதிச்சிட்டு இருக்காங்க ஏ டிம்பிள் இங்க வா நீ விளையாடு வா நான் இறங்கிக்கிறேன் வா வீட்டுக்கு போகாத ஏ டிம்பிள் நான் ஃபாஸ்டா தான் ஆடுவேன் ஸ்லோவா ஆடுன்னா சொல்ல கூடாது நான்சி எனக்கு உன்ன மாதிரி ஊஞ்சல் ஃபாஸ்டா ஆடுனாதான் பிடிக்கும் ஆட்டு ஆட்டு ரெண்டு நாள்ல ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது நான் போய் என் பேக் இருக்கா இல்லையான்னு பார்க்கறேன் இல்லாட்டி எங்க அம்மா திட்டுவாங்க நானும் போய் என்னோட பேக் எடுத்துட்டு வந்தறேன் என்னோட பெப்பா பிக் பேக் ரொம்ப பழசாயிடுச்சு புதுசு தான் வாங்கணும் டிம்பிள் உன்னோடதாவது பழசு தான் ஆயிருக்கு இங்க பாரு என்னோடது பிஞ்சே போச்சு அநேகமா எலி கடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் என்னோடது பிஞ்சு இருந்தா எங்க அம்மா கிட்ட கேட்டு புதுசு வாங்கிக்கலாம்னு பார்க்கறேன் பியவே இல்ல அப்படியே இருக்கு புதுசு கேட்டா எங்க அம்மா திட்டுவாங்க ஏ பிங்கி அபி அங்க பாருங்க ரோஸ் கையில ஏதோ எடுத்துட்டு வர்றாப்பா பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃபரண்டா இருக்கு என்ன ரோஸ் இது லிப்ஸ்டிக்கா இது லிப்ஸ்டிக் இல்லப்பா நான் புதுசா கடையில வாங்குனது இது லிப்ஸ்டிக் பென் நல்லா இருக்கா ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போறதுக்காக வாங்கி இருக்கேன் ஏ ரோஸ் சும்மா போய் சொல்லாதா இது லிப்ஸ்டிக் தானா லிப்ஸ்டிக் பென் எல்லாம் எங்கயாவது இருக்குமா ஏ ரோஸ் யாராவது லிப்ஸ்டிக் பென் எல்லாம் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு வருவாங்களா இதெல்லாம் கொண்டு போய் வீட்லயே வச்சிட்டு வந்திருப்போ நீ பேசாம இரு பண்டி உனக்கு என்ன தெரியும் இத பத்தி இதெல்லாம் गर्ल्सக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரோஸ் நீ எங்க வாங்குனேன்னு சொல்ல நானும் வாங்கிக்கிறேன் பிங்கி பண்டிய விட்டுட்டு மத்த எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நான் வாங்கியிருக்கேன் பாருங்க 6 பீசஸ் இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரோஸ் சரி ஓபன் பண்ணி காமி ரோஸ் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு இங்க பாத்தீங்களா கீழ பார்க்கறதுக்கு ஒரு liquid மாதிரி இருக்கு உள்ள கொஞ்சம் glitter மாதிரி போட்டுருக்காங்க இப்படி ஓபன் பண்ணா மேல பென் இருக்கும் இப்ப ப்ளூ கூட ஓபன் பண்ணி காமிக்கிறேன் இப்படி கீழ ஓபன் பண்ணா உள்ள தான் refill இருக்கும் நம்ம refill வேணும்னா change பண்ணிக்கலாம் நார்மல் refill கட் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கலாம் மேல cap ஓபன் பண்ணா பென் இருக்கும் நம்ம வந்து எழுதிக்கலாம் எப்படி பார்க்கறதுக்கு லிப்ஸ்டிக் மாதிரியே இருக்கல்ல உங்களுக்கு குன் சொல்லிதா எல்லாத்துக்கும் சேர்ந்து சர்ப்ரைஸா ஆர்டர் பண்ணி எடுத்துட்டு வந்தேன் என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு காமிக்கறேன் பிங்க் இருக்கு லைட் பர்பிள் லைட் ப்ளூ டார்க் ப்ளூ அதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி green கலர் கூட இருக்கு டோட்டலா பாத்தீங்கன்னா 5 கலர்ஸ் இருக்கு இரு ரோஸ் நான் எடுத்து எழுதி பார்க்கறேன் ஏய் இது நார்மல் பென் மாதிரி தான் பா எழுதுது ரொம்ப நல்லா இருக்கு ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போலாம் நம்ம ஓகே உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ எடுத்துக்கோங்க ரோஸ் ரோஸ் எனக்கு பிங்க் கலர் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா நான் பிங்க் கலர் எடுத்துக்கட்டுமா எடுத்துக்கோ டிம்பிள் இன்னொரு பிங்க் கூட இருக்கு இருந்த ரெண்டு பிங்க்ல ஒன்னு டிம்பிள் எடுத்துக்கிட்டா ரோஸ் இந்த பிங்க நான் எடுத்துக்கறனே இது லைட் பிங்க் தான் டேக் இட் நான்சி ரோஸ் இவ்ளோ கஷ்டப்பட்டு நீ தான ஆர்டர் பண்ணிருக்க உனக்கு என்ன கலர் வேணுமோ நீ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோப்பா எனக்கு எந்த கலர்னாலும் ஓகே தான் சரி ஓகே நான் பர்பிள் எடுத்துக்கறேன் ஓகே ரிமைனிங் 3 கலர்ஸ் இருக்கு ப்ளூ லைட் ப்ளூ டார்க் ப்ளூ உங்களுக்கு எது வேணுமோ நீங்க எடுத்துக்கோங்க மூணு பேரும் பிங்கி இந்த ப்ளூ கலர் பென்ல பாறேன் கீழ வந்து ப்ளூ கலர்ல சம்கி கொடுத்திருக்காங்க அழகா இருக்குல்ல என்னது இது இந்த தண்ணில ஆறி இன்னும் வரக்கானோ எப்ப தண்ணி வந்து நான் எப்ப சமையல் வேலையை கவனிக்கிறது விஷயம் கேள்விப்பட்டீங்களா நம்ம தண்ணில ஆறி ஊர் எல்லையில ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குதாமாக்கா நமக்கு இன்னைக்கெல்லாம் தண்ணி வராதுக்கா என்னம்மா சொல்ற தண்ணில ஆறிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா டிரைவருக்கு ஒன்றும் ஆகலையே அந்த டிரைவருக்கெல்லாம் ஒன்றும் ஆகலங்க்கா அவன் தண்ணில அறிய விட்டுட்டு அவன் ஓடிட்டான் நமக்கு தான் தண்ணி கிடைக்காது சரிங்க்கா நான் ஊர்க்கிணத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வரேன் போச்சு
சரி, நம்மளும் கிணத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வருவோம். பண்டி பண்டி, பாவம் பண்டி, உங்க அம்மா, நம்மளே போய் தண்ணி எடுத்துட்டு வரலாமா? நீங்க எல்லாம் இங்க இருங்க, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்துறேன். அம்மா அம்மா, நீங்க வீட்லயே இருங்கம்மா, நாங்க எல்லாரும் குளத்துக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வந்துறோம். ஆமா ஆண்டி, நாங்க குளத்துக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு ஆண்டி, அப்படியே குளிச்சிட்டு துவைச்சிட்டு வந்துறோம் ஆண்டி. பண்டி, இந்தாடா ரெண்டு குடத்தையும் சைக்கிள்ல வைக்கிறேன், தண்ணி புடிச்சிட்டு வந்துரு வரும்போது. நான் குளத்திலேயே குளிச்சிட்டு அப்படியே வரும்போது புடிச்சிட்டு வந்துறேம்மா. இந்தாமா நான்சி, சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. சரி போயிட்டு வாங்க. நீங்க பயப்படாதீங்க ஆண்டி, நாங்க சீக்கிரமா போயிட்டு வந்துருவோம். பாய் ஆண்டி, நீங்க பயப்படாதீங்க, நான் சீக்கிரமா போயிட்டு வந்துடுறோம் ஆண்டி. டே பண்டி, வேகமா போகாதடா, எங்களுக்கும் வெயிட் பண்ணு. இந்த பண்டி சைக்கிள்ல ஏறி உட்கார்ந்துட்டா அவனை பிடிக்கவே முடியாது. ஏய், என்ன விட்டுட்டு போயிடாதீங்க, எனக்கு குளத்துக்கு வழியே தெரியாதுப்பா. குளம் வந்துருச்சு, எல்லாரும் சைக்கிள நிறுத்துங்க, அப்படியே நேரா போய் சைக்கிள குளத்துக்குள்ள இறக்கிறாதீங்க. வாவ், ஊர்ல எங்கயுமே தண்ணி இல்ல, இந்த குளத்துல மட்டும் எப்படி பண்டி எப்பவுமே தண்ணி இருக்கு, சூப்பரா இருக்கு பண்டி. எங்க அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க, ஊர்ல எங்க தண்ணி இல்லனாலும் இந்த குளத்துல மட்டும் தண்ணியே வத்தாதாமா. சரி வாங்க, எல்லாரும் குளத்துல இறங்கி குளிச்சுட்டு தண்ணி எடுத்துட்டு போலாம். அப்பா, அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு இருக்கு. நான் உன்ன மாதிரி ஸ்டெப்ஸ்ல எல்லாம் இறங்க மாட்டேன், இப்படிதான் ஜம்ப் பண்ணுவேன். நானும் டைவ் அடிக்க போறேன், தள்ளிக்கோங்க. என்னப்பா, எல்லாரும் பயங்கரமா டைவ் அடிக்கிறீங்க, நான் ஸ்டெப்ஸ்லயே வந்துடுறேன். சூப்பரா இருக்கு, அப்படியே சாயந்தர வரைக்கும் இங்கேயே இருந்துடலாமா? என்ன, எங்க ரெண்டு பேர்த்த விட்டுட்டு வந்துட்டீங்க, நாங்களும் வர்றோம். ஏய், யார் என் மேல தண்ணி ஊத்துறது, தண்ணி மூஞ்சில அடிக்காதீங்க. ஏய் டிம்பிள், சொன்னா கேளு, தண்ணி நான் அடிக்காத. சரி, இப்ப என்ன மாதிரி யாரு நீச்சல் அடிக்க போறீங்க? என்ன மாதிரி நீச்சல் அடிச்சு காமிங்க பாக்கலாம், எனக்கு உள் நீச்சல் கூட நல்லா வரும் தெரியுமா. சரி டைம் ஆச்சு, எல்லாரும் குளிக்கலாம். குளிச்சுட்டு துணி எல்லாம் துவைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி எடுத்துட்டு போலாம். எங்க அம்மா பாவம் தண்ணிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பண்டி திடீர் திடீர்னு ரொம்ப பொறுப்பான பையனா மாறிடுறான் பாருங்களேன். ஏய் சரி போதும்பா, வாங்கப்பா, தண்ணி எடுத்துட்டு வீட்டுக்கே போலாமே. ஓகே, நான் ஃபியூ மினிட்ஸ் ஸ்விம் பண்ணிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் கிளம்பிடலாம். ஏய் இந்த ரோஸ் பாருங்க, சூப்பரா ஸ்விம் பண்றா. இவ எங்க இவ்வளவு நல்லா கத்துக்கிட்டான்னு தெரியலையே. லா 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 லா. அச்சோ, ரோஸ் மேல பாம்பு, தண்ணி பாம்பு நினைக்கிறேன். பண்டி அங்க பாரு. ஓ மை காட், யானது என்ன காப்பாத்துங்க, ஒரு ஸ்னேக் என்ன சுத்திக்கிச்சு. பண்டி ப்ளீஸ் காப்பாத்து. அச்சோ, பாம்பா, அதுவும் தண்ணி பாம்பாச்சே, இது பயங்கரமான பாம்பாச்சே. பண்டி நீ இரு, நான் பக்கத்துல தான் இருக்கேன், நான் போய் அவளை காப்பாத்த முடியுமான்னு பாக்கறேன். ரோஸ் இந்த பக்கம் வந்து, ஐயோ அம்மா, பாம்பு என்ன கொத்து வருது. ஏய் பண்டி நீ இரு, தண்ணி பாம்பெல்லாம் ஒண்ணும் பண்ணாது. ஐயோ அம்மா, இங்க இன்னொரு பாம்பு இருக்கு பண்டி, தண்ணிக்குள்ள இன்னொரு பாம்பு இருக்கு பண்டி, எல்லாரும் ஓடுங்க. ஏய் நீங்க எல்லாம் போகாதீங்க, இருங்க நானே போறேன். நான்சி, நீ அவ முன்னாடி போய் நின்று பாம்பு உன்னையே தான் பாத்துட்டு இருக்கோம், நான் வாழை புடிச்சு தூக்கி எரிஞ்சிடுறேன். நான்சி பயப்படாம வா, நான் இருக்கேன். பண்டி இரு, பண்டி நான் வந்துட்டு இருக்கேன், அதுக்குள்ள ஏதாவது பண்ணிடாத, எனக்கே ரொம்ப பயமா இருக்கு. பண்டி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, சீக்கிரம் ஏதாவது பண்ணு. ரோஸ், நான்சி ரெண்டு பேரும் அசையாம அப்படியே இருங்க, நான் பாம்போட வாழை புடிச்சு தூக்கி வீசிடுறேன். அவ்வளவுதான், அப்பாடா தூக்கி வீசியாச்சு. ரோஸ் இந்த பக்கம் இழுத்துறலாம், வந்துரு ரோஸ். பஞ்சி, நான்சி, தேங்க் யூ சோ மச் பா, ரெண்டு பேத்துக்கு நீங்க தான் என்னோட லைஃப் சேவ் பண்ணிருக்கீங்க. பண்டி இந்த குளத்துல நிறைய பாம்பு இருக்கு பண்டி, போயிரலாம் பண்டி, அங்க பாரு ரெண்டு மூணு பாம்பு தெரியுது. சரி வாங்கப்பா, சீக்கிரமா தண்ணி எடுத்துட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்பிரலாம்.